தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு அசுர வேகம் எடுக்கிறதோ அதே வேகம் பல விபரீதங்களுக்கும் வழிவகுப்பது வாடிக்கையாகி வருகிறது. அதற்கு சமீபத்திய உதாரணம் சென்னை புளியந்தோப்பு சம்பவம். 17 வயது சிறுமிகள் இருவர், 18 வயது பெண் ஒருவர் என மூவரும் சேர்ந்து செல்போன் வழியாக தங்களது ஆண் நண்பர்களை அழைத்து ஆனந்தமாக இருந்த அந்த சம்பவம் வெளியாகி தமிழகத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. என்ன நடந்தது என்று காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்தோம். அவர்கள் கூறும்போது, சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்துக்கு நடுராத்திரியில ஒரு போன் வந்துச்சு. அதுல பேசியவர், சார் என்னோட உறவுக்காரங்க வீட்டு சிறுமி தாம்பரத்துல இருந்து வந்திருக்கா, 3 நாளா எங்க வீட்டுலதான் தங்கியிருக்கா, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தா, ஏமா இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்ன பதில் அப்படியே நடுங்க வச்சிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ வழியில பைக்ல வந்த 2 பேர் மிரட்டி கடத்திட்டு போய் அசிங்கம் செஞ்சுட்டாங்க அங்கிள்னு சொல்லி கதறி அழுதா. எனக்கு அப்படியே குலை நடுங்கிடுச்சு. இந்த அநியாயத்தை பண்ணினவங்களை கைது பண்ணி கடும் நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நபரோட வீட்டுக்கு போய் மகளிர் போலீஸை விட்டு அந்த சிறுமிக்கு ஆறுதல் சொல்ல சொன்னோம். பிறகு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்தோம். மறுநாள் புளியந்தோப்பு காவல் நிலைய இணை ஆணையரும் துணை ஆணையரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த சிறுமியோட உடல்நிலைய விசாரிச்சாங்க. அப்புறம் டாக்டர்கள்கிட்ட பேசினப்போ அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான எந்த அடையாளமும் இல்லை, ஆனா அவ சம்மதத்தோட பல முறை உடல் உறவு நடந்திருக்குன்னு டாக்டர்கள் சொன்னதை கேட்டதும் திகச்சு போன அதிகாரிகள் மகளிர் போலீஸ வர சொல்லி அந்த சிறுமி கிட்ட அன்பா பேசி விசாரிக்க சொன்னாங்க. அப்போ அந்த சிறுமி சொன்ன விஷயங்கள் பகீர் ரகம் என்று சொல்லி நிறுத்தியவர்கள் சிறுமி சொன்னதை சொன்னபடியே விவரித்தனர். அந்த சிறுமி சொன்னதாவது, எங்க வீடு தாம்பரத்துல இருக்கு, அங்கிருந்து எங்க அங்கிள் வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்டு அதாவது 18 வயது இளம் பெண் அவரோடு வந்தேன், அந்த அங்கிளோட பொண்ணு அவர் 17 வயது சிறுமி, இப்படி நாங்க 3 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கிளோட பொண்ணு தனக்கு அந்த ஏரியாவில பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா. உடனே நாங்க 3 பேரும் அந்த பசங்களை போன்ல கூப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அந்த பசங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சில அண்ணாக்களை இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க. அப்புறம் வெளியில எங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு போனோம். புளியந்தோப்புல புதுசா இருக்கிற இடத்துக்கு பெரியவங்க இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க எல்லாருமே எங்களை ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னது பிடிச்சிருந்ததால அந்த அண்ணனுகளோட ஜாலியா இருக்க சம்மதிச்சோம். அந்த குரூப்ல எங்களை விட சின்ன பசங்களும் இருந்தாங்க. அந்த தம்பிகளும் ஜாலியா கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்றதுன்னு ஹாப்பியா இருந்தாங்க என சிறுமி சொல்ல சொல்ல எங்களுக்கே வியர்த்து போச்சு. அவங்க மொபைல் போன்களை வாங்கி பார்த்ததுல கூச வைக்கிற மாதிரியான போட்டோக்கள் நிறைய இருந்துச்சு. அந்த சிறுமிகளை இயல்பா பேசுற மாதிரி போன்ல பேச வச்சே அந்த பசங்களை வளைச்சு பிடிச்சோம் என கூறிவிட்டு அடுத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விவரித்தனர். மொத்தம் 17 பேர், அவங்கள 6 பேர் மைனர் சிறுவர்கள், மற்றவங்க 20-22 வயசு உள்ளவங்க. பாஸ்கர், தனுஷ், சஞ்சய் உள்ளிட்டவர்களை போக்சோ சட்டத்துல கைது செஞ்சிருக்கோம். மைனர் சிறுவர்களை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பியிருக்கோம். இதுல ஹைலைட் என்னன்னா, நாங்க எந்த தப்பும் செய்யல, அந்த பொண்ணுங்க தான் எங்களை போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு அந்த இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுந்தபடி நடத்தின விசாரணையில விவரம் தெரியாத சிறுமிகளை ஏமாத்தி விவகாரம் செய்ததை ஒப்புக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுமிகளுக்கும் இளம் பெண்ணுக்கும் மருத்துவ சிகிச்சையும் கவுன்சிலிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி முடித்தனர். இந்த சம்பவம் குறித்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு வகுப்பெடுக்கும் அசோக்கிடம் பேசினோம். இதை சாதாரண பாலியல் வழக்காக தள்ளிவிட முடியாது. பெற்றோருக்கும் அரசுக்கும் அடிக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை மணி என்றே சொல்லலாம். டீனேஜ் என்பது புதியதை தேடும் பருவம். நல்லது கெட்டது அறியாமல் பரவசமான விஷயங்களுக்கு மிக எளிமையாக இரையாகும் பருவம். இந்த சூழ்நிலையில் அவர்களின் கையோடு இருக்கும் துரோகிதான் மொபைல் போன். எதையோ ஒன்றை தேடப்போக வரிசையாக வந்து விழும் பாலியல் உறவு படங்கள், வீடியோக்களை விளையாட்டாக தொட்டு அதில் விழுந்து விடுவதுதான் இத்தகைய சீரழிவுகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம். பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதில் குட் டச் பேட் டச் சொல்லி தந்தால் மட்டும் போதாது, அவர்கள் வளர வளர கண்காணிப்பதும் முக்கியம். ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் இத்தகைய பொறுப்புகள் உண்டு. இத்தகைய வழக்குகளில் ஆண்களை மட்டுமே குற்றவாளியாக சொல்வது சரியா என கேட்கலாம். போக்சோ சட்டப்படி சிறுமிகள் பாதிக்கப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் என்றார். நடிகை மிருணால் தாக்கூர் இந்த விவகாரத்தை மையமாக வைத்து மாணவர்களுக்கு செக்ஸ் கல்வி மற்றும் காமம் குறித்த பக்குவமான ஆலோசனைகள் தரப்படுவது அவசியமானது. இதன் மூலம் தவறான பழக்கங்கள் செயல்களிலிருந்து
அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிறார். புளியந்தோப்பு சம்பவம் வெறும் பாலியல் வழக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை எப்படி வளர்க்க கூடாது என்பதற்கான பாடமும் கூட.